அதானி மீது குற்றம் சுமத்திய ராகுல் காந்தியை பழிவாங்க வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த நீதிமன்ற நாடகத்தை நடத்தியிருக்கிறார்கள். எதிர்கட்சிகளை வாயடைக்க செய்வது, மற்றவர்களை அச்சுறுத்துவது, இந்த மோடியை அதானியை பற்றி யாரும் பேசக்கூடாது என்ற நிலையை தோற்றுவிக்க நினைக்கிறார்கள். உண்மையில் இது எதிர்விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும். 156 போலி நிறுவனங்கள் மொரிஷியஸ் தீவிலே வைத்துக் கொண்டு பொய்க்கணக்குகளை காட்டி இவ்வளவு லட்சம் கோடிகளை கொள்ளையடித்திருக்கிற இந்திய அரசை திவாலாக்கி கொண்டிருக்கிற இந்த மோடி அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும். தேச துரோக கும்பலை இந்தியாவிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அதனுடைய சொத்துக்களை எல்லாம் கைப்பற்றப்பட வேண்டும். அதானி நிச்சயமாக கைது செய்யப்பட வேண்டும். இந்திய நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசிய பேச்சை நாம் மறந்துவிட வேண்டாம். அதானி இந்த அளவுக்கு வளர்ந்ததனுடைய புதிர் இப்போதுதான் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய மர்மம் இப்போது தெளிவாகி இருக்கிறது. ஒரு சிறிய முதலாளியாக இருந்த அதானி உலக அளவிலான பெரிய முதலாளியாக வளர்ந்தது நரேந்திர மோடியின் ஆட்சியில் தான். ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மோடி அரசாங்கம் 2014 2020 63 பெரிய ஒப்பந்தங்களை அதானி நிறுவனத்துக்கு மட்டுமே ஒப்படைத்திருக்கிறது. நம்மளுடைய பொதுத்துறை வங்கியான SBI, LIC போன்ற நிறுவனங்களிலிருந்து பல லட்சம் கோடிகளை கடனாகவும் முதலீடுகளாகவும் பெற்றுள்ளது. இண்டன்பர்க் அறிக்கை வந்த பிறகும் கூட இந்த மோடி அரசாங்கம் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மோசடி அதானி கும்பலுக்கு கடனை வழங்கியிருக்கிறது. ராகுல் காந்தி எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கையை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். நீதிமன்றங்களையும் CBI போன்ற நிறுவனங்களையும் தவறாக பயன்படுத்தி எதிர்கட்சிகளை வாயடைக்க செய்ய மோடி அரசு செய்து வருகிற முயற்சியை கண்டிக்கிறோம். SEBI, RBI போன்ற நிறுவனங்கள் எல்லாம் வாய் மூடி மௌனமாக இருக்கிறது. எல்லாம் சோரம் போய் மோசடி செய்திருக்கிறது. தமிழகத்தில் இந்த அதானி நிறுவனத்தோடு 33 ஒப்பந்தங்களை இந்த திமுக ஆட்சி போட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் திரும்ப பெற வேண்டும். இந்த முற்றுகை போராட்டம் பாசி எதிர்ப்பு மக்கள் முன்னணி சார்பாக இங்கே அதானி அலுவலகத்தை முற்றுகையிட்டு எங்களுடைய போராட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். ஒரு மாதத்துக்கு முன்பு வெளியிடப்பட்ட இண்டன்பர்க் அறிக்கை இன்று உலகம் முழுவதும் இது ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதானி கும்பல் ஒட்டுமொத்தமாக இந்திய சொத்துக்களை சூறையாடி பங்கு சந்தையிலே மோசடி செய்து நம்மளுடைய அனைத்து சொத்துக்களையும் சூறையாடி இருக்கிறது. அதை எதிர்த்து தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இந்த அலுவலகத்தின் முன்பே இதற்கு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பாசிச மோடி அரசாங்கம் அதானியுடைய கூட்டுக் கொள்ளையாக கூட இருந்து எல்லா ஒப்பந்தங்களையும் குறிப்பாக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மோடி அரசாங்கம் 2014 63 பெரிய ஒப்பந்தங்களை அதானி நிறுவனத்துக்கு மட்டுமே ஒப்படைத்திருக்கிறது. அவர்கள் நம்மளுடைய பொதுத்துறை வங்கியான SBI, LIC போன்ற நிறுவனங்களிலிருந்து பல லட்சம் கோடிகளை கடனாகவும் முதலீடுகளாகவும் பெற்றுள்ளது. இண்டன்பர்க் அறிக்கை வந்த பிறகும் கூட இந்த மோடி அரசாங்கம் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மோசடி அதானி கும்பலுக்கு கடனை வழங்கியிருக்கிறது. அதை காப்பாற்ற இந்த பட்ஜெட்டிலே 10 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த மோடி கும்பல் கொள்ளையடிப்பதற்கு தனது அதிகாரத்தை பயன்படுத்தித்தான் அதானி கும்பல் இந்த கொள்ளையை நடத்தியிருக்கிறது. ஆனால் ஒரு மாதமாகியும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அவர்கள் மீது எந்த வழக்கும் இல்லை. SEBI, RBI போன்ற நிறுவனங்கள் எல்லாம் வாய்மூடி மௌனமாக இருக்கிறது. எல்லாம் சோரம் போய் இன்னைக்கு அதானியின் மொத்த ஆட்சி அதிகாரத்தையும் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அதானி கும்பலும் பல்வேறு கார்ப்பரேட் கும்பலும் அதுக்கு தலைமை தாங்கி இருக்கிற இந்த அதானி கும்பல் முழுக்க முழுக்க மோசடி செய்திருக்கிறது. இந்த மோடி அரசாங்கம் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த ஒட்டுமொத்த இந்தியா சொத்துக்களை எல்லாம் சூறையாடி இருக்கிறது. இதெல்லாம் எதிர்த்து போராட இன்று எந்த கட்சிகளும் முன் வரவில்லை. எதிர்த்து போராடுகின்ற கட்சிகள் எல்லாம் முடக்குவதற்கு கூட எல்லா வகையிலும் வழக்குகளை போட்டு தாக்குகிறது. அதேபோல் தமிழகத்தில் பல்வேறு ஒப்பந்தங்களை இந்த திமுக அரசாங்கம் போட்டிருக்கிறது. 33 ஒப்பந்தங்களை இந்த திமுக ஆட்சி போட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் திரும்ப பெற வேண்டும். காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் உட்பட பல்வேறு துறைமுகங்கள் ஒப்பந்தம், மின்சார ஒப்பந்தம் உட்பட பல ஒப்பந்தங்களை இந்த அதானி நிறுவனத்தோடு திமுக ஆட்சி போட்டிருக்கிறதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இதை எதிர்த்து தான் இன்றைய இந்த அதானி அலுவலகத்துக்கு முன்னாடியே பாசி எதிர்க்கு மக்கள் முன்னாடியே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் இந்த போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டும், தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று மக்கள் மத்தியிலே கோரிக்கை வைக்கிறது. அதேபோல் பத்திரிகையாளர்கள் எல்லாம் இந்த அதானியினுடைய ஊழலையும் பங்குச்சந்தை மோசடிகளையும் அம்பலப்படுத்தி கொண்டு போக வேண்டும்.
இன்று இந்த ஊடக நிறுவனங்கள்லாம் இன்று அதானி நிறுவனத்தால் பல நிறுவனங்கள் விலை பேசப்பட்டிருக்கிறது. அதை மீறி வந்திருக்கிற சில நிறுவனங்களையாவது இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும், அதை விவாதப் பொருளாக மாற்ற வேண்டும். அதானி கும்பல் முழுவதுமே எல்லா துறைகளையும் கைப்பற்றுவதற்காக இன்றைக்கு எடுத்திருக்கிற இந்த மோசடி தேச துரோக கும்பலை இந்தியாவிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அதனுடைய சொத்துக்களை எல்லாம் கைப்பற்றப்பட வேண்டும். அதானி நிச்சயமாக கைது செய்யப்பட வேண்டும். இப்படி ஒரு மோசடிக்காரர் 156 செல் நிறுவனங்களை மொரிஷியஸ் தீவிலே வைத்துக்கொண்டு, போலி நிறுவனங்களை வைத்துக்கொண்டு, பொய்க்கணக்குகளை காட்டி இவ்வளவு லட்சம் கோடிகளை கொள்ளையடித்திருக்கிற இந்திய அரசை திவாலாக்கி கொண்டிருக்கிற இந்த மோடி அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும். இந்த நிறுவனங்களை எல்லாம் செபியையும் ஆர்பிஐயையும் இந்த தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த மோடி ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று மக்கள் மத்தியிலே அறைக்குவி அடைக்கிறோம், வாருங்கள் என்று கூறி பாசி எதிர்ப்பு மக்கள் முன்னணி சார்பாக செயல்முருகன் மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகம் வழக்கறிஞர். ராகுல் காந்தி வந்து எம்பி பதவியில் நீக்கப்பட்டிருக்கு, காரணம் வந்து அதானியை கண்டித்து தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புவதுதான் சொல்லி பல பாராளுமன்ற உறுப்பினர்கள். மோடி ஆட்சியினுடைய கொள்கையை எதிர்க்கட்சி இல்லாமல் செய்வதுதான், யாரெல்லாம் போட்டியாக வருகிறார்களோ அவர்களெல்லாம் ஒழுத்து கட்டுவதுதான். எத்தனையோ ஊழல் குற்றச்சாட்டு எத்தனையோ குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒன்றுமில்லாத ஒரு விஷயத்துக்காக 2 வருஷம் வந்து தடை செய்கிற அளவுக்கு உண்மையிலே போட்டியிலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக திட்டமிட்டு இதை செய்திருக்கிறார்கள். உண்மையிலே எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாது என்பதும் ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்த வேண்டும் என்பதும் ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே எல்லாமே ஒரே கொள்கை, கட்சியும் ஒரே கட்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு பாஜகவினுடைய கொள்கை. அதை செயல்படுத்துவது தான் இதையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்திய சுதந்திர போராட்ட காலத்திலேயே இந்திய தேசியத்தோடு இந்து மதத்தை கலப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மாவீரன் பகத்சிங்கின் ஈகத்தை நெஞ்சிலேந்தி இன்றைய தேசவிரோத கும்பல் மோடி அதானி கும்பலை எதிர்த்து இந்த போராட்டத்தை பாசி எதிர்ப்பு மக்கள் முன்னணி நடத்துகிறது. ஹிண்டன்பர்க் அறிக்கையினால் அம்பலப்படுத்தப்பட்ட மோசடிகள், குற்ற மோசடிகள், உலக அளவிலான குற்ற மோசடிகள், இதற்காக அதானியை கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். மோடி அரசை தூக்கி எறிய வேண்டும். தமிழக அரசு அதானி குடும்பத்தோடு செய்து கொண்டிருக்கிற ஒப்பந்தங்களை கிழித்தெறிய வேண்டும் என்று கோருகிறோம். இதற்காக இந்த முற்றுகை போராட்டம். இந்திய நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசிய பேச்சை நாம் மறந்துவிட வேண்டாம். அதானி இந்த அளவுக்கு வளர்ந்ததினுடைய புதிர் இப்போதுதான் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய மர்மம் இப்போது தெளிவாகி இருக்கிறது. ஒரு சிறிய முதலாளியாக இருந்த அதானி உலக அளவிலான பெரிய முதலாளியாக வளர்ந்தது நரேந்திர மோடியின் ஆட்சியில்தான். குஜராத் வளர்ச்சி என்பதே அதானியோடு சேர்ந்து மோடி கண்ட வளர்ச்சி தான். மோடி பிரதமரானதற்கு பிறகுதான் உலக அளவிலான பெரிய முதலாளியாக அதானி வளர்ந்தார். ஒரு குறிப்பான கேள்வியை ராகுல் காந்தி கேட்டார். ஒப்பந்தங்களை தனியாருக்கு கொடுக்கிற போது, விமான நிலைய ஒப்பந்தங்களை கொடுக்கிற போது ஏற்கனவே விமான நிலையம் நடத்திய அனுபவம் இருக்க வேண்டும். இந்த சட்டத்தையே அதானிக்காக மோடி அரசு திருத்தியது. எந்த அனுபவமும் இல்லாத அவருக்கு பல விமான நிலையங்கள் ஒப்படைக்கப்பட்டன. இப்போதும் புதிய விமான நிலையங்கள், தனியார் விமான நிலையங்கள் அதானிக்கு தரப்பட இருக்கின்றன. இந்த நிலையில் அதானி மீது குற்றம் சுமத்திய ராகுல் காந்தியை பழிவாங்க வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த நீதிமன்ற நாடகத்தை நடத்தியிருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகளை வாயடைக்க செய்வது, மற்றவர்களை அச்சுறுத்துவது, இந்த மோடியை அதானியை பற்றி யாரும் பேசக்கூடாது என்ற நிலையை தோற்றுவிக்க நினைக்கிறார்கள். உண்மையில் இது எதிர்விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும் என்று நாம் நம்புகிறோம். ராகுல் காந்திக்கு எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கையை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். நீதிமன்றங்களையும் சிபிஐ போன்ற நிறுவனங்களையும் தவறாக பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளை வாயடைக்க செய்ய மோடி அரசு செய்து வருகிற முயற்சியை கண்டிக்கிறோம். இல்லை, இதில் ஒன்றும் அரைகுறையாக எதுவும் செய்ய முடியாது. மோடி ஆட்சி தூக்கி எறிய வேண்டும், வீழ்த்த வேண்டும். இது நாடாளுமன்றத்துக்காகவும் தேர்தலுக்காகவும் காத்திருக்க முடியாது. ஒரு மக்கள் எழுச்சியின் மூலமாக மோடி ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று கருதுகிறோம். அதைத்தான் தமிழ்நாட்டில் தொடங்கி வைத்திருக்கிறோம்.